ஹாய் கைஸ், நான் உங்க அக்மேஷ் பேசுறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, பேசிக் மாடல்ஸ்ல இருக்குங்களா, சாம்சங், நோக்கியா, அதெல்லாம் நம்ம ஃபிளாஷ் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்படும். அதை பாத்தீங்கன்னா லாக் போட்டுருவோம். லாக் போட்டா போன் ஆன் பண்ணும்போதே பாஸ்வேர்டு கேட்கும். எப்படி அதை ரீசெட் பண்றதுன்னு பார்த்தா, டயலர் மோட்ல போனாவது நம்ம கீ போட்டு ஃபேக்டர் ரீசெட் பண்ணலாம். பட் ஆனா ஓப்பன் பண்ணும்போதே பாஸ்வேர்டு வந்து கேட்கும். அந்த பேசிக் செட்ல அந்த மாதிரி பாஸ்வேர்ட் போடுவாங்க, அதுக்கெல்லாம் நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படும். நான் ஃபிளாஷ் பண்ணும். சோ அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மிராக்கல் டூல்ஸ், அந்த டூல்ஸ், இந்த டூல்ஸ் சொல்லிட்டு யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அப்படின்னா இன்ஃபினிக்ஸி பெஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம இந்த பேசிக் மாடல்ஸ்ல இருந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு பாக்கலாம். இந்த பேசிக் மாடல்ஸ்க்கு மட்டும் தான் ஒர்க் ஆகுமானு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. ஸ்பெக்ட்ரம் மொபைல் இருக்கிற மொபைல்ஸ்க்கு ஒர்க் ஆகும். நம்மளோட அல்டிமேட் மல்டி டூல் நிறைய பார்த்திருப்போம். கியூசி ஃபைர் பார்த்திருப்போம், மீடியா டெக் பார்த்திருப்போம், ஜிஎஸ்எம் பார்த்திருப்போம், சிடிஎம்ஐ பார்த்திருப்போம், எஃப்ஆர்பி பார்த்திருப்போம், சாம்சங் கூட தனியா பார்த்திருப்போம். புதுசா ஒரு டூல் ஆட் பண்ணிருக்காங்க. அது என்ன டூல்னு பாத்தீங்கன்னா அல்டிமேட் மல்டி டூல் யூனிசோனிக் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிருக்காங்க. இந்த அல்டிமேட் மல்டி டூல் யூனிசோனிக் மாடல் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம் மொபைலுக்காகவே கொடுத்திருக்காங்க. அதாவது என்னன்னா நோக்கியா, சாம்சங் எல்லாம் ஸ்பெக்ட்ரம் மாடல் தான் பேசிக் செஸ்ல பார்த்தா. சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க இதுலயே தாராளமா வந்து பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம், குவால்காம் சிப்டப்புக்கு கியூசி ஃபைர் வந்து யூஸ் பண்ணுவோம், மீடியா டெக் சிப்டப்புக்கு எம்டிகே வந்து யூஸ் பண்ணுவோம், இல்ல சாம்சங் மொபைல ஃபிளாஷ் பண்ண போனா ஓடன் டூல் யூஸ் பண்ணுவோம். அது போல அல்டிமேட் மல்டி டூல் சாம்சங் அப்படின்னு இருந்தாங்க. அது சாம்சங் வந்து ஆல்ரெடி கொடுத்த மாடல்ஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா எஃப்ஆர்பி இருக்க எஃப்ஆர்பி டூல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் 3G மொபைல், 4G மொபைல்ஸ், அதெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மாடல்ஸ்க்கு எல்லாம் எடுக்கிறதுக்கு நம்ம ஜிஎஸ்எம் சிடிஎம்ஏன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி யூஸ் பண்ணுவோம். இப்ப பாத்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம் மொபைலுக்கு மட்டும் அவங்க கொடுக்காம இருந்தாங்க, கரெக்டா. இப்ப அந்த ஸ்பெக்ட்ரம் மொபைல் அவங்க வந்து ஃபிட் பண்றதுக்காக என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்டிமேட் யூனிசோனிக் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு தந்திருக்காங்க. இல்ல பாத்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம் சிப் டைப் உள்ள எல்லா மாடல்ஸுமே நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இப்பதான் கொஞ்சம் அப்டேட் இல்ல வந்திருக்கு, இன்னும் அதுல அவ்வளவா அப்டேட் வந்து கொடுக்கல. போக போக வந்து அப்டேட் கொடுக்கறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. இது எப்படி டவுன்லோட் பண்றது பாத்தீங்கன்னா, உங்களோட சப்போர்ட் ஆக்சஸ்ல போய் தாராளமா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது ஜிப் ஃபார்மெட்ல தான் வரும். எனக்கு சப்போர்ட் ஆக்சஸ் வந்து சரியா ஒர்க் மாட்டேது. ஏன்னா சில பேர் பாத்தீங்கன்னா சப்போர்ட் ஆக்சஸ் வந்து டவுன்லோட் ஆகும், 99, 98 காமிக்கும், 100 வராது, ஆனா பார்த்தா பினிஷ்ட் அப்படின்னு காமிக்கும். சோ அந்த ப்ராப்ளம் வந்து ஓடிட்டு தான் இருக்கு. உங்களுக்கு மட்டும் இல்ல, அது எல்லாருக்குமே காமனா ஓடிட்டு இருக்கு. சோ என்னடா நம்ம டூல தான் ப்ராப்ளமா, நம்ம கம்ப்யூட்டர்ல தான் ப்ராப்ளமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கிடையவே கிடையாது. எல்லாருக்குமே இது காமனா இருக்கு, எனக்கு கூட இருக்கு. சோ அதனால என்ன பண்றீங்கன்னா, இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே தரேன், நீங்க அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஜிப் ஃபார்மெட்ல இருக்கும், ஜிப் ஃபார்மெட் அன்சிப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டபுள் டாப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி நார்மலா இன்ஸ்டால் பண்ணா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கூடவே ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஐகான் இருக்கும். சோ இந்த ஐகான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வெளியே வந்து காமிக்காது, ஓகேங்களா. ஏன்னா இப்போ நம்ம கியூசி ஃபயர், மீடியா டெக் அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும்னு வச்சுங்கன்னா நம்மளுக்கு ஐகான் வந்து டெஸ்க்டாப்லயே காமிக்கும். ஆனா இந்த அல்டிமேட் மல்டிசூல் யூனிசோனிக் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது ஐகான் வந்து டெஸ்க்டாப்ல வராது, அதாவது சிஸ்டம் குள்ளதா இருக்கும். அதை எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்ற உங்களோட கம்ப்யூட்டர் கிளிக் பண்ணிக்க, கம்ப்யூட்டர் கிளிக் பண்ணி சீன் இருக்கா அதை ஒரு கிளிக் பண்ணிக்கு. அதுல பாத்தீங்கன்னா யூஎம்டி அப்படின்னு இருக்கா, அதை ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா யூனிசோனிக் மாடல் அப்படின்னு இருக்கா. சோ பாத்தீங்கன்னா அது இருக்கு. இது அப்படியே சென்டு டு டெஸ்க்டாப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அங்க ஒரு காப்பி விழுந்துரும், சரிங்களா. அதாவது டெஸ்க்டாப்ல ஒரு காப்பி விழுந்துரும். அப்படி இல்ல, இதுலயும் நான் பார்த்து தனியா அந்த மாடல் இல்ல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கர்சரை கீழே கொண்டுட்டு வந்தீங்கன்னு வச்சுங்களேன், யூஎம்டி டூல் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதுல கிளிக் பண்ணீங்கன்னா இல்ல யூனிசோனிக் அப்படின்னு இருக்கும், நீங்க அதை கிளிக் பண்ணி வெளியே போட்டுக்கலாம். சோ பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி இதை வந்து வெளியே கொண்டுட்டு வரது அப்படின்னு. சோ கம்ப்ளீட்டா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். சோ இது எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட யூஎம்டி ப்ரோவை என்னோட கம்ப்யூட்டர் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். பாத்தீங்கன்னா லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு, ஓகேங்களா. சோ பாத்தீங்கன்னா இன்டர்நெட்டோ கனெக்ட் ஆயிருக்கு. யூஎம்டி டூல் யூஸ் பண்ணா கண்டிப்பா இன்டர்நெட் வேணும். ரொம்ப பெரிய இன்டர்நெட் எல்லாம் வேணும், ஜஸ்ட் உங்க மொபைல் ஆஸ்பெக்ட் இன்டர்நெட் இருந்தாலே போதும், தாராளமா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அல்டிமேட் மல்டி டூல் இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் டாப் பண்ணி. சோ இது பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு, அவ்வளோ இன்னும் இதுல வந்து ஆடிங்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்கல, கொஞ்சம் கொஞ்சம் தான் கொடுத்துருக்காங்க. மேபி போக 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 அப்டேட்ஸ் வந்து கொடுக்கலாம். அதாவது யூஎம்டி டூல்ல யூசிஃபயர் வரும்போதே ஃபர்ஸ்ட் எல்லாம் கொஞ்சமா தான் இருந்துச்சு ஆப்ஷன்ஸ்ல, அதுக்கப்புறம் போக போக தான் 7.3, 7.4 அப்டேட் வந்து நிறைய கொடுத்தாங்க. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது இப்பதான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க, அல்டிமேட் யூனிசோனிக் மாடல் 0.1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ இதுல என்னென்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். டைனோஸ்டிக் மாடல் யூடில்ஸ் அப்படின்னு இருக்கு. இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்ககிட்ட ஸ்பெக்ட்ரம் மொபைல் இருக்கு, அதை வந்து நான் ஃபேக்டர் ரீசெட் பண்ண போறேன் அப்படின்னு இருக்கீங்க, ஓகேங்களா. அதாவது எஃப்ஆர்பி நான் சொல்லல, ஃபேக்டர் ரீசெட் வந்து நான் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, ஓகே. போன் அப் டவுன் பிடிச்சிட்டு வால்யூமை கனெக்ட் பண்ணுங்க, கனெக்ட் பண்ணிட்டு கனெக்ட் விட போன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும், அது வந்து டைரக்ட் மோட்ல வந்து கனெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேக்டர் ரீசெட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும், இந்த டைமிங் முடியறதுக்காடி நீங்க வந்து கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். கீழே ஒரு ஒரு டைமிங், சோ இந்த டைமிங் முடியறதுக்காடி நீங்க வந்து கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். சோ இப்ப நீங்க ஃபேக்டர் ரிசல்ட் சொல்லி கொடுத்தீங்கன்னா போன் வந்து ஃபேக்டர் ரிசெட் ஆகும். சோ இதான் ஃபேக்டர் ரிசெட் பண்றதுக்கான வழி, ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து நான் போனோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்க்கணும், அது என்ன மாடல் இப்படி இன்ஃபர்மேஷன் எல்லாம் வரும். ரீட் போன் பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்க அதை சின்ன சின்ன பேட்டர்ன் மொபைல்ஸ் எல்லாம் அதாவது கீபேட் மொபைல்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க, எப்படின்னா நோக்கியா, சாம்சங் அப்படின்னு, அதை பாத்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து போட்டிருப்பீங்க. அதுக்காக நம்ம ஃபிளாஷ் ஃபைல போய் டவுன்லோட் பண்ண முடியாது, ஃபிளாஷ் ஃபைல தேட முடியும், ஏன்னா கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் பேசிக் மாடல்ஸ்க்குலாம். சோ அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் தடுக்கிறது அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ரீட் போன் பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க. அதுலயே பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்பர் காமிச்சிடும், 0241, அவங்க என்ன பாஸ்வேர்ட் அது இருக்கும் அந்த பாஸ்வேர்டை ரீட் பண்ணி கொடுத்துரும். அந்த கோட வந்து நீங்க அதில் போட்டீங்கன்னா போன் வந்து அன்லாக் ஆகிடும், அடுத்த பேசிக் மொபைல நீங்க யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து இதுல கிளியரா புரிஞ்சிருக்கும். இதுல ரெண்டு ஆப்ஷன் வந்திருக்காங்க, நியூ போன்ஸ், ஓல்டு போன்ஸ் வந்துருக்கு. ரெண்டுத்துல நீங்க மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது அந்த போர்ட் வந்து டிடெக்ட் ஆகல அப்படின்னா, அதுல யூஸ் ஆகல அப்படின்னா,
ஸ்டாப் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இதுல வந்து ரீஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் ஆயிருக்கான்னு பாத்தீங்கன்னா, எதுக்குன்னா போன் இந்த இப்ப நீங்க ஃபேக்டரி ரிசோர்ட்டோ இல்ல எஃப்ஆர்பியோ சம்திங் எடுக்கிறீங்கன்னா எடுத்து முடிச்சதுக்கு போனே ஆட்டோமேட்டிக்கா ரீஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அதான் அதோட ஆப்ஷன். ஓகேங்களா. ஸோ அடுத்து என்ன பாத்தீங்கன்னா ஃபிளாஷ் மோட் டேப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல என்ன பண்ணலாம், மாடல் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இப்போ ஒரு நோக்கியா போன் இருக்கு, என்கிட்ட ஒரு நோக்கியா பேசிக் இருக்கு, நோக்கியா என்ன பேசிக் என்ன மாடல் எடுத்துக்கலாம், 105 இருக்குன்னா 105, இல்ல வேற மாடல் இருக்குன்னா வேற மாடல், இல்ல என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன எடுத்துக்கலாமா, மைக்ரோமேக்ஸ் இருக்கு அதை எடுத்துக்கலாம். ஸோ ஸ்பெக்ட்ரம் சிப் டைப்ல எல்லா மாடல்ஸுமே பாத்தீங்கன்னா இதுல தாராளமா நீங்க பண்ணிக்கலாம். இதுல இருக்கிறது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம் சிப் மாடலா தான் இருக்கும். ஓகேங்களா, வேற எந்த மாடலுமே இருக்காது. நீங்க நோக்கி எடுத்துக்கலாம், மைக்ரோமேக்ஸ் எடுத்துக்கலாம், சம்திங் என்ன மாடல் எடுத்தா, டெக்னோ எடுத்தா கூட என்ன இதுல பாத்தீங்கன்னா இதுவா தான் இருக்கும். தட்ஸ் மீன்ஸ் என்ன, அந்த ஸ்பெக்ட்ரம் சிப் டைப்ல மாடல் மட்டும் தான் பர்டிகுலரா இருக்கும். ஸோ வேற மாடல்லாம் இதுல இருக்காது. இல்ல நான் வச்சிருக்கிறது எம்டிகே அப்படின்னா நீங்க கியூசி ஃபைவ்ல எம்டிகே டூல யூஸ் பண்ணலாம். இல்ல நான் வச்சிருக்கிறது வந்து குவால்காம் சிப் டைப்ல மொபைல்னா நீங்க கியூசி ஃபைவ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மாத்தி மாத்தி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி என்ன, உங்களுக்கு சிப் டைப் தெரிஞ்சிருக்கும். ஒரு மொபைல்ல உங்களுக்கு சிப் டைப் பார்க்க தெரிஞ்சாதான் உங்களால எல்லா டூலுமே யூஸ் பண்ண முடியும். சிப் டைப் தெரியலனா ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாக்கணும்னா இப்ப என்ன ஒரு மாடல் எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்புக்கு நான் என்ன மாடல் எடுக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாவாவே எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, லினோவா எடுத்துக்கலாமா, லினோவா A7 அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா என்ன ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு கேக்குது. ஜாப் அப்படின்னா என்ன ஜாப் பண்ண போறீங்க, அதாவது பூட் இன்ஃபர்மேஷன் பார்க்க போறீங்களா, இல்ல என்வி பேக்கப் எடுக்க போறீங்களா, ஃபிம்வேர் பேக்கப் எடுக்கிறீங்க. ஃபிம்வேர் பேக்கப்னா என்னன்னா அந்த ஓஎஸ் வந்து நம்ம ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கிறது. ஓகேங்களா, இல்ல நான் ரீஸ்டோர் என்வி ரேம் கொடுக்க போறேன், இல்ல ரிப்பேர் ஃபேக்டர் என்வி ரேம் கொடுக்கணும், எஃப்ஆர்பி எடுக்க போறனா, இல்ல எஃப்ஆர்பி பிளஸ் ஃபேக்டர் ரிசல்ட் இந்த ரெண்டும் சேர்த்து பண்ண போறனா அதை வந்து நீங்க கொடுக்கலாம், இல்ல சேஃப் ஃபார்மேட் கொடுத்தீங்கன்னா ரெண்டுமே சேர்ந்து போயிடும். அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸ்டோரேஜ் வந்து இஎம்சியா நேண்டா நேரா நீங்க சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் இஎம்சியை செலக்ட் பண்ணிருக்கிறது பெஸ்ட் என்ன கேட்டா. ஓகேங்களா, சோ இது ஆனா மாடல்ஸ்னு பாக்கும்போது கம்மியா தான் கொடுத்துருக்காங்க. பிராண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, பட் ஆனா அந்த பிராண்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் எல்லாம் கொடுக்கல, ஒரு 3-4 தான் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இந்த விஷனுக்கு இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. மேபி அப்டேட் வந்து வரலாம், வெயிட் பண்ணுவோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கான போர்ட் வந்து காமிக்கும். இல்ல நான் கஸ்டமா உள்ள வந்து ஒரு ஃபைல் லோட் பண்ணி நான் ஃபேக்டரி ரிசெட் பண்ண போறேன், எஃப்ஆர்பி எடுக்க போறேன், அதை தாராளமா நீங்க பண்ணிக்கலாம். இதை ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா அதை வந்து நீங்க வந்து லோட் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல நீங்க வச்சிருக்கீங்களோ அதை உள்ள லோட் பண்ணி ஃபிளாஷ் எக்ஸிக்யூட்டோ நீங்க பண்றதா இருந்தா தாராளமா பண்ணிக்கலாம். தென் வந்து ஃபிம்வேர் ஃபிளாஷர், அதாவது என்னன்னா இப்ப நான் போனை வந்து ஃபிளாஷ் பண்ண போறேன் அப்படின்னு இருக்கும். நம்ம ஸ்பெக்ட்ரம் மொபைலுக்கு டவுன்லோட் பண்ற ஃபிளாஷ் ஃபைல் எல்லாமே பாத்தீங்கன்னா பேக் அப்படின்னு சொல்லி தான் முடியும். இந்த பிஏசின்னு இருக்கு பாத்தீங்கன்னா அந்த பேக் டாட் தான் முடியும். இதுவே நீங்க வந்து மீடியா டெக் சிப்டக்குள்ள ஒரு மொபைல ஃபிளாஷ் பண்ண போறீங்கன்னா அதோட ஃபார்மேட் எப்படின்னா ஸ்கேட்டர் அப்படின்னு இருக்கும், டாட் ஸ்கேட்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ இல்ல நான் வந்து வந்து ஒரு குவால்காம் சிப்டக்குள்ள மொபைல் ஃபிளாஷ் பண்ண போறேன்னா டாட் எக்ஸ்எம்எல்னு இருக்கும், இல்ல இமேஜ் ஃபைல்னு இருக்கும். ஃபாஸ்ட் மோட்ல ஃபிளாஷ் பண்ண போறீங்கன்னா இமேஜ் ஃபைல்னு இருக்கும், இல்ல நான் வந்து இடியல் பாயிண்ட்ல கனெக்ட் பண்ண போறேன் எக்ஸ்எம்எல் இருக்கும். ஸோ இதான் இதோட இது ஃபார்மேட். ஸோ இதுலயே பாத்தீங்கன்னா அவங்க வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸ்எம்எல் ஃபைலாவோ அதை ரீட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து மாடிஃபை பண்றதா செட்டிங்ஸ் மாடிஃபை பண்ணிக்கலாம். எதுக்கு மாடிஃபை ஃபிம்வேர்னு கொடுத்துருக்காங்க, சம்டைம்ஸ் நீங்க எஃப்ஆர்பி மட்டும் எடுப்பீங்க, ப்ரீ லோடர் வந்து ஸ்கிப் பண்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கெல்லாம் நீங்க அதை வந்து பண்ணிக்கலாம். தென் உள்ள பேக்லோட, அதாவது இப்போ நீங்க ஸ்பெக்ட்ரம் சிப் டைப்ல ஒரு மொபைலோட ஃபிளாஷ் ஃபைல டவுன்லோட் பண்ணீங்க, டவுன்லோட் பண்ணிட்டு உள்ள வந்து லோட் பண்ணணும் அப்படின்னா ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உள்ள லோட் பண்ணிக்கலாம். லோட் பண்ணதுக்கப்புறம் ஃபிளாஷ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபோன் வந்து ஃபிளாஷ் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். இதுவே என் ஃபோன் வந்து ஏடிபி மோட்ல இருக்கு, ஏடிபி எனபிள் தான் இருக்கு, ஃபாஸ்ட் மோட் மோட்ல தான் இருக்குன்னா ஏடிபி மோட்ல எனபிள் இருந்துச்சுன்னா நீங்க இந்த ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணிக்கலாம். எஃப்ஆர்பி ரிமூவ் பண்ணிக்கலாம், இல்ல ரீகவரி மோடுக்கு ஜம்ப் ஆயிக்கலாம், இல்ல என்கிட்ட பாஸ்போர்ட் மோட்ல இருக்கேன் மொபைல் அப்படின்னா நீங்க இதுல என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். சேம் அதே கான்செப்ட் தான், ரீலாக்கு, பூட்லோடர் அன்லாக்கு, ரீலாக்கு, எரேஸ் அதெல்லாம் நீங்க தாராளமா இதை வச்சு பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சொல்லிட்டு ஒன்னு கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா செக் கஸ்டம் லோடர், ஓப்பன் த டிவைஸ் மேனேஜர், மேக் ஸ்கிரீன்ஷாட், ஓப்பன் த பேக்கப் ஹோல்டர். இது வந்து பாத்தீங்கன்னா இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக் கஸ்டம் லோடர்னா நம்மளே வந்து ஒரு கஸ்டம் வந்து லோட் பண்ணிக்கலாம். கஸ்டம் லோடர்னா என்ன அப்படின்னு பாத்துக்கலாம். சில பேர் கேட்பாங்க எனக்கு ஸ்கிரீன் லாக் மட்டும் போகணும் அப்படின்னு. ஸோ ஸ்கிரீன் லாக் மட்டும் போறதுக்கு ஒரு சின்ன ஃபைலை வந்து நம்ம லோட் பண்ணுவோம். இன்னொன்று உங்களுக்கு கிளியரா சொன்னா இந்த எஸ்பி டூல் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம எஃப்ஆர்பி எடுக்கிறதுக்கு எம்டி, அதாவது ஸ்கேட்டர் ஃபைல் ஒன்று லோட் பண்ணிட்டு உள்ள வந்து ஃபார்மேட்ல போய் மேனுவல்ல வச்சுட்டு சில நம்பர்ஸ் எல்லாம் நம்மளே போடுவோம். கரெக்டா, நம்பர்ஸ் போது எஃப்ஆர்பி இல்ல எம்ஐ அக்கௌண்ட்டோ எடுக்க யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி பாத்தீங்கன்னா கஸ்டமா நம்மளே சில ஃபைலை வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதான் மேக் கஸ்டம் லோடர் அப்படின்னு சொல்லுவாங்க. செக் கஸ்டம் லோடர் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்கு ஓப்பன் டிவைஸ் மேனேஜர்னா நம்மளோட போர்ட் எல்லாம் காமிக்கும் பாத்தீங்களா, டிவைஸ் மேனேஜர்ல காமிக்கும் பாத்தீங்களா. அது மேக் ஸ்கிரீன்ஷாட்னா இது வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுங்களோ, ஏதோ ஒரு எரர் வருது, இல்ல சக்சஸ் ஆயிடுச்சு இந்த மாடல், இல்ல சக்சஸே ஆகாது ஆனா சக்சஸ் ஆயிடுச்சு, அதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும், இல்ல நெக்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணிக்க போறேன் மேக் ஸ்கிரீன்ஷாட்னு கொடுத்துக்கலாம். இல்ல ஓப்பன் பேக்கப் ஃபோல்னா ஆல்ரெடி நான் பேக்கப் வச்சிருந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணி காமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளவுதான் இதுல வந்து இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. மேபி அப்டேட் வரலாம், அப்டேட் வந்தா கண்டிப்பா அதுக்கான அப்டேட் போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். பிடிச்சிருந்தா சின்ன ஒரு லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். டாடா, பை பை.